ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்டரி, வெல்கம் டு மினிட் மிஸ்டரி. இப்போ உலகம் ஃபுல்லாமே உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்ம சுனிதா வில்லியம்ஸ் எப்படா பூமியில காலடி எடுத்து வைப்பாங்க அப்படின்றதான். ஏன்னா வெறும் 8 நாள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆராய்ச்சி பண்ண போனவங்க கடந்த 9 மாதங்களாம் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன் அவங்களால அந்த கணித 8 நாள்ல மறுபடியும் பூமிக்கு திரும்ப முடியல, அங்க ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன, ஏன் அவங்கள மீட்க கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆச்சு, அவங்களை மீட்கிறதுக்கு நாசா என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்ற பல இந்த
ரெண்டு எக்ஸ்பிடிஷன்ல மட்டும் ஒட்டு மொத்தமா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 322 நாட்கள் கழிக்கவும் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் செலக்டிவா சூஸ் பண்ணி இந்த ஒரு மிஷனுக்காக ரெடி பண்றாங்க. ஒன்ஸ் இவங்க இப்படி ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்ச உடனே பூயிங் உருவாக்குன அந்த ஒரு க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் ஏத்தி அனுப்பவும் செய்யறாங்க. இப்படி இவங்களை சுமந்துட்டு போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் பூயிங் CST-100 ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட சுமந்துட்டு போன ராக்கெட்டோட நேம் அட்லஸ் 5. இது புறப்பட்ட நாள் July 5, 2024. இது புறப்பட்ட இடம் புளோரிடால இருக்கிற கேப் கனவரல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்படி கிளம்பி போற இந்த ஒரு மிஷனோட முக்கிய குறிக்கோள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் ரிசர்ச் பண்றதுனா கிடையாது. அதற்கு மாற இவங்க இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது போயிங் ஃபர்ஸ்ட் மனிதர்களை ஏற்றிட்டு போற ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட உருவாக்கிருக்காங்கல்ல, அது எவ்வளவு தூரம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் சேஃபா பூமியில இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்க்கு கேரி பண்ணிட்டு போகுது, அப்படி கேரி பண்ணிட்டு போன அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட எவ்வளவு தூரம் கரெக்டா டாக்கிங் ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வரப்ப அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு கரெக்டா அன்டாக்கிங் ஆகுது, அண்ட் ஃபைனலா ரீஎன்ட்ரி சிஸ்டத்துல எவ்வளவு சேஃபா டிராவல் பண்ணி வருது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷனே முக்கியமா மேற்கொள்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா போயிங் உருவாக்கி இருக்க இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷனே உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மிஷன்ல தான் அன்னைக்கு டேல சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மோரும் பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி பறந்து போன அவங்க அடுத்த நாளான June 6, 2024 அன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் ஆகவும் செய்றாங்க. என்னதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் ஆனாலும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் ஆகறப்பே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னிக்கல் அனாமலிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுலயே முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த போயிங் ஸ்டார் லைனர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்றப்ப ப்ரொபல்சன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது உந்தி தள்ளுற சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்தத இன்ஜினியர்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொன்னா ஹீலியம் ஃபியூவல்ஸ் லீக் ஆயிருக்கு, கண்ட்ரோல் த்ரஸ்டர்ஸ்லயும் சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கதா செஞ்சிருக்கு. ஆனா என்னதான் இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் கிராஃப்டோட சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் ஆகவும் செஞ்சிருச்சு. இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை இருக்க இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை திரும்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து துண்டிச்சு, அதாவது அன்டாக்கிங் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு கொண்டு வர்றது அப்படின்றது உள்ள பயணிக்கிற ஆஸ்ட்ரோநட்ஸ்க்கு சேஃபான விஷயம் இல்லை அப்படின்னு நாசா கருதுச்சு. இதனாலே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பயணிச்ச பச் வில்மோட்டையும் சுனிதா வில்லியம்ஸ்டையும் நாசா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தங்கிருங்க, அதுக்குள்ள இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க மால் ஃபங்க்ஷனை எல்லாம் போயிங்க கரெக்ட் பண்ண சொல்றோம், ஒன்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் பூமிக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு நாசா சொல்றாங்க. இப்படி நாசா சொன்னதுக்கு அப்புறம் போயிங்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால முழுசா கரெக்ட் பண்ண முடியல. சோ இதனாலே போயிங் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஸ்பேஸ்ல வச்ச மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட ரிப்பேர் பண்ண முடியாது, நீங்க பேசாம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட மட்டும் பூமிக்கு அனுப்பி விட்டுருங்க, அதுல யாரும் ஏற வேணாம், அது பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நாங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும், அப்படி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட மறுபடியும் ISS-க்கு அனுப்பி விடுறோம், அதுல நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி போயிங் சொன்னோட நாசாவும் பாத்தீங்கன்னா, சரி இந்த மிஷனே எதுக்காக, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டெஸ்ட்டுக்கு வேண்டிதானே, சோ அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரதா செய்யும், அந்த ப்ராப்ளம்ஸ் போயிங் உடனே கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட மட்டும் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு அனுப்பி விடுறதுக்கு அனுமதி தர்றாங்க. அப்படி தந்த உடனே அந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் பாத்தீங்கன்னா September 2024 இன்டர்நேஷனல் ஸ்டேஷன்ல இருந்து அன்டாக்கிங் ஆகி பூமிக்கு வருது. சோ இப்படி பூமிக்கு வந்த இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சு போயிங் சரி பண்ணிடுவாங்க நாசாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நாட்கள் தான் ஓடுதே தவிர போயிங் இதை சரி பண்ண மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப நாட்கள் தான் ஓடுதே தவிர ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்த மாதிரியே தெரியல. கடைசியா நாட்கள் வாரங்களா மாற ஆரம்பிக்குது, வாரங்கள் மாதங்களாவும் மாற ஆரம்பிக்குது. அப்படி மாற ஆரம்பிச்சோன்னே நாசா சுனிதா வில்லியம்ஸையும் பச் வில்மோட்டையும் நீங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பண்ண வேண்டிய வேலைகளை ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருங்க, அதாவது ரிசர்ச் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்க ரொட்டீனா பண்ணிட்டே இருங்க, ஒன்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி ஆனோன்னே உங்களுக்கு அனுப்பி விட்டு உங்களை திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலே சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மோரும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய வேலைகளை ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா கடந்த 9 மாதங்களும் ஓடிது, போயிங் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சு சரி பண்ணவும் இல்ல, இவங்களை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரதுக்காக ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பப்படவும் இல்ல. இந்த மாதிரி மாத கணக்குல ஸ்பேஸ்ல இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஏன்னா பூமியில பாத்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கும், ஸ்பேஸ்ல கிராவிட்டி சுத்தமா இருக்காது இல்லையா, சோ அதனாலே நம்ம பாடி வைஸே எக்கச்சக்கமான சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தசைகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும், நம்ம போன்ஸ் அதாவது எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா அதோட டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும், நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மையும் கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதாவது இம்யூனிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனாலே நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து நம்ம பாடியால ஈஸியா போராட முடியாது, இதுக்கெல்லாம் கிராவிட்டி இல்ல இல்லையா, சோ அதனாலே கீழ் நோக்கி ரத்தம் போகாம தலையிலேயே போய் தேங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குமா, சோ அதனாலே தலையில பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ரத்த அழுத்தம் கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா, இதுக்கெல்லாம் பாடியில இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது தலையிலேயே போய் அளவுக்கு அதிகமா தேங்குறதுனால நம்ம மூஞ்சியும் பாத்தீங்கன்னா உப்பி போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா. இது எல்லாத்துக்கு மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தனிமையிலேயே இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அளவுக்கு அதிகமான மக்களை பார்க்காமயே தனிமையில இருப்பாங்க.
இல்லையா? சோ அதனால எக்கச்சக்கமான சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினா ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், அதாவது கரெக்ட்டான டைமுக்கு உங்களால தூங்க முடியாது, மூட் ஸ்விங் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகும், அதாவது ஒரே நிலையில உங்களால இருக்கவும் முடியாது, அண்ட் பிஹேவியரல் இஸ்யூ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகம். இது எல்லாத்துக்கும் மேல நியூரலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகும். ஆனா எனக்கு தான் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஆண்டி கிராவிட்டில தங்குறப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நாசாக்கு தெரியாமையா இருக்கும், கண்டிப்பா தெரியும் இல்லையா? சோ அதுக்காகவே ஸ்பேஸுக்கு அனுப்புற ஆஸ்ட்ரோனட் ஒவ்வொருத்தருக்குமே அதுக்கேத்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததை அனுப்பவே செய்வாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் இவ்வளவு மணி நேரம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஷெடியூலும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உங்க சாப்பிட்ற ஃபுட்ல நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டை மட்டும் தான் கொடுக்கவே செய்வாங்க. அதுலயும் கால்சியம் அண்ட் விட்டமின் டி அளவுக்கு அதிகமா இருக்கிற ஃபுட்டை தான் கொடுக்கவே செய்வாங்க. இதுக்கெல்லாம் அந்த ஆஸ்ட்ரோனட் கம் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட பாடியை டெய்லி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி மானிட்டர் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே ரெக்டிஃபை பண்றதுக்கான முயற்சிகளையும் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த ஒரு பக்கமான ப்ரிப்பரேஷனால தான் ஆஸ்ட்ரோனட்டால இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சேஃப்டியா இருக்க முடியுது. ஏன் இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வீடியோவே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோல மக்கள் யாரும் என்ன நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சேஃப்டியா தான் இருக்கேன், அதனால நான் ஃபன்னாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணமே இவங்க இந்த எல்லா புரோட்டோகாலையும் பக்காவா ஃபாலோ பண்றதுதான். இந்த மாதிரி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கிட்டு இருக்கவே மாதங்களும் ஓடுது. அப்படி மாதங்கள் ஓடுறப்ப அமெரிக்கா எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல புது பிரசிடண்டா ட்ரம்ப்பும் செலக்ட் ஆறாரு இல்லையா? இந்த மாதிரி அமெரிக்காவோட பிரசிடண்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒரு இஷ்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாவும் மாத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ட்ரம்ப் இந்த மாதிரி ஆட்சி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததே யாரு? எலன் மஸ்க் தானே. இந்த எலன் மஸ்க் எதை ரன் பண்ணிட்டு இருக்காரு? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் என்னது? நாசா செலக்ட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பிரைவேட் கம்பெனில ஒன் ஆஃப் த பிரைவேட் கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ் இல்லையா? சோ அதனாலயே புதுசா செலக்ட் ஆன பிரசிடன்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா, போன ஆட்சியில இருந்தவங்க விண்வெளியில இருக்கிற ரெண்டு பேரை பெருசா கண்டுக்கிறாம தனிமையில தவிக்க விட்டு மீட்கிறேன் வாய்வழியே தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதை செயல்படுத்தவே இல்ல. ஆனா இதை நான் கண்டிப்பா செயல்படுத்தே தீர்வேன், அதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்ட் எலன் மஸ்க் இருக்காப்ல, அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமா உடனே போய் அவங்களை மீட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுக்கறாரு. அப்படி வாக்குறுதி கொடுத்த உடனே மார்ச் 15 தேதி அதிகாலை 4:33 மணி அளவுல இன்டர்நேஷனல் கென்னடி ஸ்பேஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் க்ரூ டிராகன் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அடுத்த செட் ஆஃப் க்ரூ மெம்பர்ஸ் ஏத்திட்டு, அதாவது அடுத்த செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஏத்திட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்பிருச்சு. இப்படி லான்ச் ஆன இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் பாத்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற அந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர்பிட் குள்ள உந்தி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் சேஃபா பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்படி இது ரிட்டர்ன் ஆன அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டத்தட்ட 29 மணி நேரம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி மார்ச் 16, 2025 காலை 9:34 மணி போல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் ஆயிடுச்சு, அதாவது சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ் கிராஃப்டோட இணையவும் செஞ்சிருச்சு. அப்படி இணைஞ்சோடனே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறப்ப அதுக்குள்ள அந்த பச் வில்மோருக்கும் சுனிதா வில்லியம்ஸ்க்கும் அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல, அந்த மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சதை நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன ஒர்க் பண்ணும், இப்ப என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, அதை எப்படி கன்யூ பண்றது அப்படின்னு எல்லா ஒர்க்ஸையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில அதாவது மார்ச் 18, 2025 காலை 10:35 மணி போல சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மோரும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறிட்டு அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அன்டாக்கிங் பண்ணிட்டு பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்படி பூமியை நோக்கி வர்ற இவங்களுக்கு வளிமண்டலத்தில் நுழையும் போதுதான் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸே வரும்னு வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் சுனிதா வில்லியம்ஸ் எப்ப பூமியில சக்சஸ்ஃபுல்லா கால் வைக்க போறாங்க அப்படின்றதுதான் இப்ப உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. அப்படி இவங்க பூமியில சக்சஸ்ஃபுல்லா இறங்க போற டைம் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா மார்ச் 19 அதிகாலை 3:27 அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வர இந்த கேப்சூல் வந்து புளோரிடாக்கு பக்கத்துல இருக்க கடற்கரை ஒட்டி இருக்க ஒரு கடல்ல கிராஷ் டவுன் ஆகும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த கேப்சூல் விழுந்ததுக்கு அப்புறம் ரெக்கவரி டீம் போய் இவங்களை சேஃபா கூட்டு வந்து இவங்களோட ஃபேமிலியோட ரீயூனைட் பண்ண வைப்பாங்க. நீங்க வீடியோ பார்த்துருக்க இந்த ஒரு டைம்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா பூமியில லேண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமியில சேஃபா லேண்டிங் ஆகிறதுக்காக ஆண்டவனை எல்லாரும் பிரார்த்திப்போம். இப்படி இவங்க சக்சஸ்ஃபுல்லா பூமியில லேண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சாதனைகளையும் படைப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 மிஷன்ல ஸ்பேஸ்ல 600 நாட்களுக்கு மேல தங்கின பெண்மணி அப்படின்ற சாதனையும் படைப்பாங்க. அதாவது ஸ்பேஸ் அளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க லிஸ்ட்ல டாப் 15 சுனிதா வில்லியம்ஸ் வந்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 2 தடவை கமாண்டிங் பொறுப்பேற்ற சில ஆஸ்ட்ரோநட்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு சாதனையும் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மேல புதுசா உருவாக்கின ஒரு ஸ்பேஸ் கிராப்ட ஓட்டிட்டு போன முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு மகத்தான சாதனையும் படைப்பாங்க. இவங்களோட சாதனை பாக்குறப்ப கண்டிப்பா அவங்க சிங்க பெண்மணி அப்படின்னு சொல்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவங்களோட சாதனை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம முடிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாய்.